ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லைஃப் ஆஃப் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வ்ளாக் தான். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம குக்கிங் வ்ளாக் போட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் மட்டன் குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மட்டன் குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லெண்ணெய், நெக்ஸ்ட் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மல்லித்தூள், சீரகத்தூள், உப்புத்தூள், மிளகாய் தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, தேங்காய் பால், தேவையான அளவு தண்ணி. இதெல்லாம் வந்து தேவையான இன்கிரீடியன்ஸ். இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு மட்டன் தான். நம்ம இப்ப எப்படி வந்துட்டு மட்டன் குழம்பு பண்ண போறோம் நம்ம வீடியோவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீட்லயே வந்துட்டு பியூரா இருக்கிற நல்லெண்ணெய் வந்து நாங்க எடுத்துக்கிட்டோம், செக்கு நல்லெண்ணெய். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை பத்த வச்சு தேவையான அளவு வந்து ஆயில் ஊத்திக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து 4-5 வெங்காயமும், பெரிய வெங்காயம் 2 வெங்காயமும் போட்டு தக்காளி வந்துட்டு நல்லா வெட்டி வச்சுட்டு அதையும் எல்லாமே அலசிட்டு நம்ம வந்து எண்ணெயில போட்டாச்சு. நல்லா வந்து வெங்காயம் தக்காளி ஸ்மெல் வந்து போற வரைக்கும் நம்ம வந்து நல்லாவே வதக்கணும். நாங்க வந்து பெரிய வெங்காயத்தை வந்து பெருசு பெருசா நறுக்கிட்டோம், நீங்க வந்துட்டு நைஸ் நைஸா நறுக்கிக்கோங்க. வந்து வதங்கிடும், தக்காளி வதங்க வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா நீங்க வந்து தக்காளி வந்து நறுக்கும் போது லேசாவே நறுக்குங்க, அப்பதான் வெங்காயமும் தக்காளியும் ஒன்னா வதங்கும். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதக்கணும், வதக்குனாதான் வந்துட்டு அந்த டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் தக்காளி வந்து வதங்குற இந்த சமயத்துல நம்ம வந்து இன்னொரு வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு முட்டை வந்து வேக போட ஆரம்பிச்சிட்டேன். முட்டை வந்து வேக போடுறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான விஷயம் தான். 4 முட்டையை போட்டு உப்பு போட போறோம். ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு டிப் என்னன்னா, அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனா வந்து உடையாம வரும். இப்ப பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு முட்டை வந்து நல்லா உடையாம நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாமா. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கணும். 1 ஸ்பூன் போட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கணும். நம்ம இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து இருந்துச்சுன்னா அந்த வாடை வந்துட்டு ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கும், நல்லாவே இருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். நாங்க வந்து நார்மலா தான் வந்துட்டு உரப்பு சாப்பிடுவோம். நீங்க வந்து நல்லா உரப்பு சாப்பிடுறவங்களா இருந்தா நீங்க இன்னுமே வந்து 1 ஸ்பூன் போட்டுக்காங்க. மஞ்சள் தூள் வந்துட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்க வந்து எப்பவுமே வந்துட்டு மட்டன் சிக்கன் எல்லாத்துலயுமே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இந்த கொரோனா டைம்ல வந்துட்டு நீங்க மஞ்சள் தூள் போட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லது, போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மட்டன் வந்து 1/2 கிலோ அலசி வச்சிருக்கோம், அந்த மட்டனையும் நம்ம இதுல போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உப்பு வந்துட்டு நம்ம வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். உப்பு வந்துட்டு நம்ம கம்மியா தான் ஃபர்ஸ்ட் வந்து போடணும், ஏன்னா லாஸ்டா கூட நம்ம ஆணத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்லித்தூளும் சீரகத்தூளும் ரொம்பவுமே பேஸான விஷயம் ஆணம் காய்ச்சும் போது. நம்ம வந்து மல்லித்தூளும் சீரகத்தூளும் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம், பெரிய ஸ்பூன்ல. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து மட்டன்ல இருந்து தண்ணி வந்து நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம 2 தூளையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அந்த மிக்ஸ் பண்ணதை நம்ம வந்து இதுல ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை வந்து நல்லா கிளறி விடணும், ஏன்னா கிளறி விடும் போது தான் எல்லா மட்டனுமே போயிட்டு அதுல வந்து சாரும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளறி விடுறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேவையான அளவு வந்து நம்ம வந்து தண்ணி ஊத்திக்கணும். ஆனால் வந்து நமக்கு இவ்வளோ குவான்டிட்டியில வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல, அந்த அளவு வந்துட்டு நம்ம வந்து ஊத்திக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் சைட்ல எல்லாம் வந்துட்டு மசாலா எல்லாம் வந்து ஒட்டி இருக்கும், அந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உப்பு வந்து நம்ம இப்ப டேஸ்ட் பார்க்கணும். உப்பு பத்தலைன்னா நம்ம இப்ப வந்து உப்பு போட்டுக்கணும். எங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து உப்பு பத்தல, அதனால நாங்க வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியாச்சு. நீங்க வந்துட்டு உப்பு பத்துச்சுன்னா வச்சுக்கோங்க, உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம குக்கரை மூடியாச்சு. மூடினதுக்கு அப்புறம் நாங்க வந்து குக்கரோட குண்டெல்லாம் வந்துட்டு எதுல வச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குக்கர் குண்டெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம்ல, அதனால நாங்க ஒரு டப்பால போட்டுதான் நாங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அது மாதிரி நாங்க ஸ்டோர் பண்ணதை வந்து நாங்க இப்ப எடுத்து போட்டாச்சு. மூடுறதுக்கு வந்து 2-3 விசில் வரணும். அந்த 2-3 விசில் வந்துட்டு இப்ப வந்துட்டு இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு நம்ம டக்குன்னு வந்து ஓபன் பண்ணிருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அந்த கேஸ் எல்லாம் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் தான் ஓபன் பண்ணணும். இப்ப ஓபன் பண்ணி பார்த்தா மட்டன் வந்து நல்லாவே வெந்திருந்துச்சு, உங்களுக்கு பார்க்கல தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல வந்து உருளைக்கிழங்கு வந்து நாங்க ஆட் பண்ணிக்குவோம். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி பாருங்க, டேஸ்டா இருக்கும். நாட்டு கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்குவோம். நாட்டு கத்திரிக்காய் எங்களுக்கு வந்து ஊர்ல இருந்து கொடுத்து விடுறாங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட் வைஸ். நீங்களும் போட்டு பாருங்க, நல்லா இருக்கும். எங்க பழுவுதாம நாங்க வந்துட்டு
சாணம் காய்ச்சவே மாட்டோம். தேங்காய் பால் வந்து நல்லா அரைச்சிட்டு ஒன் கிளாஸ் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு தேங்காய் பாலை வந்துட்டு நம்ம குக்கர்ல வந்து டைரக்டா வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி விட்டு நல்லா நம்ம இப்ப வந்து கிளறி பார்க்கணும். கிளறி பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு இப்ப உப்பு பத்தல அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணணும். இன்னைக்கு இப்ப உப்பு ஓகே. நெக்ஸ்ட் வேகறி எல்லாம் வேகறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு விசில் வரணும். ஒரு விசில் வந்துட்டு இருக்கு. ஆணம் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆணம் வந்துட்டு நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த கொரோனா டைமில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைஃப் ஆஃப் ஃப்ளாக்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.